ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு வோடஃபோன் ஐடியா பற்றி பார்க்க போட்டிடுறோம். ஸோ வோடஃபோன் ஐடியா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரேக் அவுட் மூமெண்டம் இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து ஃப்ரைடே டெலிகாம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம் கரெக்டாக. மீன் 9.25 பிரேக் அவுட் ஆபர்ஸ்னும் ஒரு மாதிரி பிரேக் அவுட் மூமெண்டம் மாதிரி தெரியும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். பட் இந்தளவு ஒரு பெரிய மூமெண்டம், ஒரு 20%, 15%, 16% அப்போலாம் யாருமே எதிர்பார்த்துருக்கா கண்டிப்பாக மாட்டாங்க. ஸோ அந்த அளவு ஒரு பெரிய மொமெண்டம் நம்ம வந்து வோடஃபோன் இடையில பார்த்தோம். ஸோ இதே மொமெண்டம் கண்டினியூ ஆகுமா கேட்டால், கண்டினியூ ஆனா ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஒரு அப்மூவ்க்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு August 30, ரைட், நாளைக்கு August 31 இண்டஸ் டவரோட டீலோட லாங் ஸ்டாப் டேட் வந்து நாளைக்கு கூட முடியுது. ஓகேங்களா? மேபி அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான நியூஸ்னால மேபி வந்து ஏறிக்கலாம், மேபி எனக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, வந்துட்டு August 31, September 1, September 2 தான் இருக்குது. 3 நாள் தான் இருக்குது. இன் September 2 வந்து அஃபிஷியல் ரிட்டையர் ஆகிறாங்க. பட் September 1 அண்ட் August 31 இந்த 2 நாள் தான் இருக்குது ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அருண் மிஸ்ராக்கு வந்துட்டு அந்த உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறதுக்கு. ஸோ சால்வன் கம்பெனிஸான வோடஃபோன் ஐடியா, ரிலையன்ஸ் ஜியோ, பாரதி ஏர்டெலுக்கு ஆர்டரை ரிசர்வ் பண்ணி வச்சாச்சு. இன்சூரன்ஸ் கம்பெனிஸான ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், வீடியோகான், ஏர்செல் எல்லாத்துக்கும் வந்து அவங்களுக்கும் வந்து ஆர்டர் ரிசர்வ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ ஒரு 3 முக்கியமான விஷயத்த வந்து அவங்க வந்து ஆன்சர் பண்ணணும். சால்வன் கம்பெனிஸ் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கிட்ட இருந்து டவர் எடுத்து யூஸ் பண்ணதுக்கு ஏதாவது டியூஸ் இருக்கா கேட்டதுக்கு, டிஓடி வந்து வேற கேட்டலோட்டி இந்த டியூஸ் சொன்னாங்க. அது எவ்வளோ டியூஸ்னு தெரியல. ஒரு ஆளோட கஷ்டம் வந்து இன்னொரு ஆளுக்கு எப்படி கெயின் ஆச்சோ, ஐ மீன் எப்படின்னா வோடஃபோன் வந்து 100 ரூபாயில் எப்படி 2 ரூபா ஆச்சோ, எப்படி ரிலையன்ஸ் வந்து இவ்வளோ இவ்வளோ ரேட்டு மேலே ஏறிச்சோ, இப்போ அதே ஆப்போசிட்டாகவும் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நடக்க வாய்ப்புகள் தான் இருக்கிறது, கன்ஃபார்ம் நடக்கும் சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வந்துட்டு இவ்வளோ கஷ்டத்துலேயும் வோடஃபோன் லாஸ்ட் போஸ்ட் பண்ணது, சொன்னது காரணத்தினால மட்டுமே ஒரு நீங்கள் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட டவரை எடுத்து யூஸ் பண்ணவில்லை. பட் பாரதி ஏர்டெல் அந்த அதர் ஹேண்டு யூஸ் பண்ணியிருக்கு. ரிலையன்ஸ் ஜியோவும் எல்லாருக்குமே தெரியும் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஓகேங்களா? ஸோ அது ஒரு அது அது அந்த டியூஸ் எவ்வளோ வரும்னு கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. ஸோ அது வந்து ஒரு மேபி ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக இருக்கலாம். ஸோ முதல் பாசிட்டிவ் பாயிண்ட் இண்டஸ் டவர் டீலாக இருக்கலாம், செகண்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் இதாக இருக்கலாம். ஸோ இதே கைண்ட் ஆஃப் மொமெண்டம் வந்து நாளைக்கு மறுபடியும் வந்து ஓடஃபோன்ல தொடருமா, இந்த கொஸ்டின் தான் மக்கள் மனசில் போயிருக்கு. இந்த மாதிரி மொமெண்டம் நாளைக்கு கண்டிப்பாக கண்டினியூ ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நானும் எதிர்பார்க்கறது தான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10% அப்பவும் ஒரு 11 ருபீஸ், 11.15, அதான் நானும் எதிர்பார்க்கறது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நார்மல், சும்மா ஒரு நார்மல் ட்ரேட் டேவாக இருக்கா, சும்மா எவ்வளோ நாள் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மல் ட்ரேடாக பார்த்தான்னா, லோவர் சைடு மேக்ஸிமம் 9.69, 9.69 காசு லோவர் சைட்லேயும், ஹை சைடில் வந்து 10 ருபீஸ் 40 பைசையும் தான் எனக்கு வந்து ஒரு ட்ரேடபிள் ரேஞ்சாக வந்து தெரியுது நாளைக்கு. பட் இதே மாதிரி எக்ஸ்போனிஷனல் மூவ் நாளைக்கு இந்த சார் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க இவ்வளோ டெலிவரி வால்யூமும் சரி, டெலிவரி பர்சன்டேஜும் சரி அதிகமாக இருந்த ஒரே காரணத்தினால தான் கண்டிப்பாக அதை வச்சு பேஸ் பண்ணி போனால் ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் இருக்கலாம். ஸோ இது சொல்லியாச்சா. 3வது முக்கியமான விஷயம் வந்துட்டு, இந்த ஷேர் இப்போ இந்த ரேஞ்சில் ட்ரை பண்ணாமல் கேட்டால் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருவோம் கரெக்டாக ஃப்ரெண்ட்ஸுக்குலாம். ஒரு 1 மாதம் கழிச்சு தான் வந்து இந்த அளவு ஒரு ரைஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபால் இருந்தது, ஐ மீன் 7.6 ஆகட்டும், 8 இருக்கட்டும், 9 இருக்கட்டும், இவங்களே ஷேர் வாங்கி விற்றுட்டு இவங்க சொல்லுவாங்க வந்து செல் நோ வோடஃபோன் ஐடியா டார்கெட் ஆஃப் 8 ருபீஸ், செல் நோ வோடஃபோன் ஐடியா டார்கெட் ஆஃப் 9 ருபீஸ் அப்படிலாம் போடுவாங்க. பை பண்ணிட்டு திரும்பி ரேட் ஏற்றி விட்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக்கான மொமெண்டம் தான் இப்போ வோடஃபோன் போயிட்டுருக்கு. பட் இந்த டிராஸ்டிக்கான மொமெண்டம்க்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு புள்ளியாக வந்து அந்த ஏஜிஆர் உட்கம் வரும் என்று நினைக்கிறேன். ஸோ ஆன் த ஒன் ஹேண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து 15 இயர்ஸ் வந்து எங்களுக்கு, ஐ மீன் 15 இயர்ஸ் இல்லை 20 இயர்ஸ் வந்து அவங்க வந்து ரீசனபிளாக இல்லைன்னு சொல்லுது. பட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் ஆஸ் பர் திஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சேயிங் தட் 20 இயர்ஸ் வந்து ஓகேன்னு சொல்லுது. அந்த இன்னொரு விஷயத்து பார்த்தீங்கன்னா, வோடஃபோன் ஐடியாவும் பாரதி 15 வருஷம் சொல்லுது, பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. அது மட்டும் இல்லாமல் வந்து August 31 வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். September 1 வந்தாலும் சூப்பராக இருக்கும். ஏன்னா August 31 வந்துச்சுன்னா அப்பாடா இந்த மாதத்தில் முடிஞ்சதுடா, அடுத்த மாதம் வந்து ரொம்ப நல்ல மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரேட் பண்ணலாம். இல்லாட்டி வந்து September 1 போது வந்துச்சுனா சூப்பராக இருக்கும். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. எல்லாருமே வந்து இப்போ வெயிட் பண்ணக்கூடிய ஒரே ரீசன் வந்து கேட்டிங்கன்னா,
இந்த ஏஜிஆர் ஏஜிஆர் கேஸ் இப்ப முடியும் ஓகேங்களா. ஹியரிங்லாம் முடிஞ்சிச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஜட்மெண்ட்காக வெயிட் பண்றோம், பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ புதுசாக இருக்கா, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.